ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து பைனரி அனலைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொன்னேன், நம்ம ஒரு பைனரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஃபஸ்ட்டு வந்து அனலைஸ் பண்ணிக்கிறோம். அப்போ தான் வந்து நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல போகிறேன். இதை வந்து முக்கியமான பாட்டு பைனரி எக்ஸ்பெக்டேஷன்லேயே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கடைசி வரைக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் அந்த பைனரி அனலிசிஸில் முக்கியமான டூல்ஸ் பற்றிலாம் நான் சொல்ல போகிறேன். அந்த டூல்ஸில் இருக்க முக்கியமான கமாண்ட்ஸு, அதுக்கப்புறம் எப்படி வந்து அனலைஸ் பண்ணலாம், ஸோ இந்த மட்டும் மெத்தட்ஸ்லாம் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எப்போயுமே பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பைனரி ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ஒரு பைனரி ஃபைல் இருக்குது. ஃபஸ்ட்டு எப்போயுமே நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஃபைல் கமாண்ட் வந்து ரன் பண்ணி பாருங்கள். ஃபைல் கமாண்ட் ரன் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும் எந்த மாட்ட ஃபைல் கூட வந்து நம்ம டீல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு தெரியும். ஸோ ஃபைல், அப்புறம் அந்த பைனரி ஃபைலோட நேம், ஸோ இதை வந்து ஃபார்மெட்டு பார்த்திங்கன்னா, இது ஒரு 64 PT எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். அதுக்கப்புறம் அதில் இருக்க வெர்ஷன், கூட டைனமிக் லிங்கா, ஸ்டாட்டிக் லிங்க்டா, அதுக்கப்புறம் ஸ்ட்ரிப்டா, நான் ஸ்ட்ரிப்டா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வரும் இந்த ஃபைல் கமாண்ட் ரன் பண்ணிங்கன்னா. அடுத்து வந்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா, செகண்ட் இது வந்து ஸ்ட்ரிங்ஸ். ஸ்ட்ரிங்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பைனரி ஃபைல் இருக்குன்னா, அந்த பைனரி ஃபைலில் இருக்க பிரிண்டபிள் டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே இந்த இடத்துல வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ வந்து இதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஒரு சில நேரம் வந்து நம்ம ரிவர்சிங் சேலஞ்சஸ்லாம் பண்ணுறப்போ ஈஸி சேலஞ்சஸ்லாம் இருந்துச்சுன்னா, பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணுற மாட்டோம், லைசன்ஸ் செக் பண்ணுற மாட்டோம், சேலஞ்சஸ்லாம் இருக்கும். ஸோ இதோட பாஸ்வேர்ட்ஸ்லாம் நம்ம இதிலே பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து இந்த ஸ்ட்ரிங்ஸ் வந்து இதில் இந்த பாஸ்வேர்டு வந்து இந்த ஸ்ட்ரிங்ஸ் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம இதிலேயே வந்துடும். ஸோ ஒரு சிலதுக்கு எல்லா சேலஞ்சஸ்க்குமே இல்லை, ஒரு சிலதுக்கு இதிலே வந்துடும். ஸோ இதில் நம்ம பார்த்துக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ட்ரேஸ். எஸ்ட்ரேஸ் வந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, ரன் பண்ணுறேன். இப்போ வந்து எஸ்ட்ரேஸ் வந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறப்ப இந்த ப்ராசஸ்க்கும் கெர்னலுக்கும் இடையில் இன்ட்ராக்ட் ஆகிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இதில் வந்து ஷோ பண்ணும். ஸோ இது வந்து சிஸ்டம் கால்ஸ் எல்லாத்தையுமே ஷோ பண்ணும். சிஸ்டமில் என்னென்ன கால் ஆகுது இந்த மொட்டை இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இந்த எஸ்ட்ரேஸ் கமாண்ட் வந்து ஷோ பண்ணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, எல்ட்ரேஸ். எல்ட்ரேஸ் வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, எல்ட்ரேஸும் இதே சிமிலர் தான், இந்த எஸ்ட்ரேஸ் சிமிலர் தான். ஆனால் இந்த எல்ட்ரேஸ் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, சிஸ்டமில் இருக்க லைப்ரரி கால்ஸ்லாம் வந்து இது வந்து ட்ரேஸ் பண்ணும். ட்ரேஸ் பண்ணி நமக்கு வந்து இந்த இடத்துல கொடுக்கும். ஓ, இங்கே பார்த்தீங்கன்னா கேனையும் பாப்புலேஸ் சொல்லிங்க கேட்குது, அது வந்து நான் எஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் வந்து எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிள் சேலஞ்ச் காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும் அது வந்து அந்த எல்ட்ரிஸ் எஸ்ட்ரேஸ்லாம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. நம்ம திரும்ப லைப்ரரி இருக்க ஃபங்க்ஷன்ஸ்லாம் கால் பண்ணுதுன்ட்டு. ஸோ ஒரு சிம்பிள் கிராக் மீ சேலஞ்ச் மூலம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இங்கே வந்து ஒரு ரைசன் செக்கிங் பைனரி வந்துருக்கு. ஸோ இதை நம்ம ரன் பண்ணி லைசன்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த இங்கே ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து பாஸ் பண்ணோம். இது வந்து அந்த நம்ம கொடுத்துருக்க லைசன்ஸ் வந்து கரெக்டாக ராங்கானு வந்து இதை வந்து செக் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை வந்து நான் எல்ட்ரேஸ் கூட சேர்த்து ரன் பண்ணுறேன். எல்ட்ரேஸ் லைசன்ஸ் கீ 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 கொடுக்கணும், கீ கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங் கம்பேர் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்த ஜோ பிரவீனுங்கிற ஸ்ட்ரிங் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ வந்து எதோட கம்பேர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரிங்கோட வந்து கம்பேர் ஆகுது. ஸோ இதான் வந்து நம்மளோட லைசன்ஸ். இதோட தான் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குது. ஒருவேளை ட்ரூவாக இருந்துச்சு, ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா லைசன்ஸ் வந்து அக்சஸ் கிராண்டட்னு வந்துடும், இல்லைனா வந்து ராங்னு காமிச்சிடும். ஸோ அந்த புட்ஸ் ஃபங்க்ஷன்லாம் இந்த இடத்துல கால் ஆகுது பாருங்கள். ஸோ லைப்ரரி கால்ஸ் எல்லாத்தையுமே இந்த எல்ட்ரேஸ் வந்து ட்ரேஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த கமாண்ட் வந்து. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். லைசன்ஸோட இதோடு சேர்த்து நமக்கு அந்த எல்ட்ரேஸில் கிடச்ச ஸ்ட்ரிங் கம்பர்ஃபன்ஸில் கிடச்ச லைசன்ஸோடு சேர்த்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து எனக்கு அக்சஸ் கிராண்டட் வந்துருச்சு. ஸோ இந்த மாட்டம் டூல்ஸ்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரீட் எல்ஃப். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைனரி ஃபைல் இருக்குன்னா, இந்த பைனரி ஃபைலில் இருக்க வெர்ஷன், அதுக்கப்புறம் வந்து லிட்டில் என்ன பிக் இந்தியனா, அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன், என்ட்ரி பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு, அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் லெட்டர்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் சேவ் பண்ணோம். இது வந்து இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக நிறைய கமாண்ட் இருக்குது. ஏன்னா பின் வாக் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ரேபின் டூன் இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதை விட அதிக இன்ஃபர்மேஷன் காமிச்சிடும். ஸோ வந்து இந்த டூலும் இருக்குங்கிறதுக்காக நான் வந்து இந்த டூலை பற்றி சொல்கிறேன். ஸோ அடுத்து வந்து அடுத்து இருக்க டூல் பார்த்திங்கன்னா, பின் வாக். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல். இது வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் கொடுக்குறேன். இதை வந்து இவ்வளோ வேலை வந்து பார்க்கும்.
ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது வரைக்கும் இம்பார்ட்டன்ட் இதில் நம்ம பார்த்தோம்னா, இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹைஃபன் ஃபஸ்ட்டு வந்து இதை சாதாரணமாக ரன் பண்ணி பார்த்துடலாம். மின்வாக்கம் கொடுத்து நான் சாதாரணமாக அந்த பைனரி ஃபைல் கொடுக்குறேன். இந்த பைனரி ஃபைலை அனலைஸ் பண்ணி இது எந்த மாட்டோம் ஃபைல் அப்படின்னு நமக்கு வந்து கொடுத்துரும். ஒரு வேளை இதில் வந்து இந்த பைனரி ஃபைலுக்குள்ளே நிறையா ஃபைல் வந்து எம்பட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அதுவும் அதோட இன்ஃபர்மேஷனும் சேர்த்து வந்து கொடுத்துரும். ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஹைஃபன் இ ஃப்ளாக் யூஸ் பண்ணி இந்த பைனரி ஃபைலுக்குள்ளே மற்ற ஃபைல்லாம் எம்பட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா ஹைஃபன் இ ஃப்ளாக் பண்ணி ஃப்ளாக் யூஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு வந்து இந்த ஒரே ஒரு பைனரி ஃபைல் தான், அதனால் இது எதுவும் காமிக்கலை. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, அடுத்து வந்து கேபிட்டலி. கேபிட்டலி வந்து என்ன அப்படின்னா, இது வந்து என்ட்ரோபி லெவலில் வந்து செக் பண்ணுறதுக்கு. என்ட்ரோபி லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதோட என்ட்ரோபி லெவல் இருக்குது. இந்த என்ட்ரோபி லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பைனரி ஃபைல் வந்து ஸ்ட்ரிப் பண்ணாமல் கம்ப்ரஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அதாவது இந்த பைனரி ஃபைலை வந்து என்க்ரிப்ட் பண்ணாமல் வச்சுருக்காங்க, அதான் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னு அர்த்தம். ஒருவேளை இந்த பைனரி ஃபைலோட என்ட்ரோபி லெவல் வந்து ஹையாக இருந்துச்சுன்னா இதை வந்து ஹைலி கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வந்து இதை டீபக் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஃபஸ்ட் நம்ம வந்து டீகம்ப்ரஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இதை அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதுக்கு தான் இந்த ஹை கேபிட்டல் இ ஃப்ளாக் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இது டபிள்யூ கேபிட்டல் டபிள்யூ ஃப்ளாக் வந்து இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இதில் இருக்க ஹெக்ஸ் வேல்யூஸ் அதுக்கப்புறம் வந்து இருக்க ஆஸ்கி டெஸ்ட் ஆஸ்கி டெக்ஸ்ட் எல்லாம் காமிச்சிடும். ஸோ இதை வந்து நம்ம மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு பைனரி ஃபைலை வந்து ஒரே நேரத்தில் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா வந்து அந்த மட்டும் வேலைக்கெல்லாம் வந்து நம்ம அந்த ஹைஃபன் டபிள்யூ ஃப்ளாக் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிற பார்க்கறதுக்காக இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு மூணு பைனரி ஃபைல் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பைனரி ஃபைலை கம்பேர் பண்ணி பார்க்குறேன், கம்பேர் பண்ணி காட்டுறேன். அடுத்து வந்து மூணு பைனரி ஃபைல் வந்து கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த செல்லுங்கிற பைனரி ஃபைலையும் அடுத்து டிஃப்ரெண்ட்டுங்கிற பைனரி ஃபைலையும் நான் வந்து கம்பேர் பண்ணுறேன். கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் இடையில என்னென்ன டிஃப்ரென்ஸுங்கிறதெல்லாம் இந்த ரெட் கலரில் காமிக்கிது பாருங்கள். இதுக்கும் இந்த ரெண்டு பைனரி ஃபைலுக்கும் இந்த இருக்கிற டிஃப்ரென்ஸ்லாம் இந்த இடத்துல நமக்கு தெளிவாக காமிச்சு கொடுத்துரும். ஸோ இந்த இடத்துல இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, இந்த இடத்துல எல்லாம் சேமாக தான் இருக்குது, இந்த இடத்துல பாருங்கள் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ வந்து நம்ம ரெண்டையும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். எல்லாத்தையுமே தெளிவாக வந்து நம்ம காமிச்சிடும். ஓகே, இப்போ வந்து மூணு இதை எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெளிவாக தெரியும். ஓகே, ஃபஸ்ட் நான் ஜூம் இன் பண்ணி உங்களுக்கு காமிச்சேன் கமாண்டை. ஃபஸ்ட் நம்ம அந்த மூணு பைனரி ஃபைல்லையுமே பைனரி ஃபைல் நேமையுமே டைப் பண்ணிவிடுங்க. அடுத்து வந்து இந்த பேசிக் அடிஷன் ஒரு பைனரி ஃபைல் இருக்குது, இதை மூணையும் நான் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறேன். ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப குட்டியாக இருக்குது, இருந்தாலும் நீங்கள் பார்த்துங்க மூணு. நீங்கள் உங்களோட லேப்டாப்பில் பண்ணுறப்ப தெளிவாக தெரியும். இந்த மூணு இதையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இந்த இதுக்கும் இந்த இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், அதுக்கப்புறம் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், இந்த மாட்டோம் இந்த மூணு பைனரி ஃபைலையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ வந்து இதை வந்து காமிச்சிருச்சு பாருங்க. அடுத்து வந்து ஹெக்ஸ் டம் டூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைனரி ஃபைல் இருக்க அந்த ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் எல்லாத்தையுமே காமிச்சிடும். நம்ம வந்து வெறும் கேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எதுவுமே தெரியாது, பிரிண்டபிள் டெக்ஸ்ட் மட்டும் தெரியாது, மற்ற எதுவுமே தெரிஞ்சிடும். இந்த பேட் கேரக்டர்ஸ் எல்லாமே பண்ணிப்பாங்க, இதெல்லாம் வந்து நமக்கு காமிக்கும். ஸோ வந்து இதை நமக்கு ரீட் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். நம்ம ஒரு ஹெக்ஸாடெசிமல் ரெப்ரசன்டேஷனில் பார்க்கணும் அப்படின்னா ஹெக்ஸ் டம் டூல் வந்து யூஸ் பண்ணலாம். ஹெக்ஸ் டம், அதுக்கப்புறம் அந்த பைனரி ஃபைல் அதிகமாக இப்போ இருக்கும். ஸோ ஹெக்ஸ் டம் கூட சேர்த்து ஆஸ்கியும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஐஃபன் டி ஃப்ளாக்னு நினைக்கிறேன். ஐஃபன் டி இல்லை, ஐஃபன் சி ஃப்ளாக் கேபிட்டல் சி நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஹெக்ஸாடெசிமலோட இந்த சைலர் ஆஸ்கி டெக்ஸையும் நமக்கு வந்து காமிச்சு கொடுத்துரும். ஸோ இது தான் ஹெக்ஸ் டம்ப் டூல் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த பைனரி ஃபைல் இருக்க மிட்டிகேஷனுக்கு அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கறதுக்காக நம்ம ஜெக்ஸெக் டூல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த ரெல்ரோ கேனடி இதெல்லாம் வச்சுருக்காங்களா,
எனேபிள் பண்ணியிருக்காங்க டிசபிள் பண்ணிக்க மாட்டோம், டிசபிள் பண்ணியிருக்காங்களா இந்த மாட்டோம் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து காமிச்சு கொடுக்குறோம். ஸோ வந்து அதுக்கேற்ற மாட்டோம் வந்து நம்ம எக்ஸ்பைர் வந்து ரைட் பண்ணிக்கலாம். இந்த செக்ஸுக்கு வந்து இதுலேயும் இருக்குது, இல்லை அடுத்து வந்து ஜிடிபிலையும் இருக்குது. ஜிடிபி என்ன, ஜிடிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிசம்பர் தான். இதை யூஸ் பண்ணி நம்ம டீபக் பண்ணிக்கலாம், ஒரு பைனரி ஃபைல் வந்து டீபக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம வேணுங்கிற இடத்துல பிரேக் பாயிண்ட் செட் பண்ணி நம்ம வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஜஸ்ட் வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஜிடிபி கொடுத்து அடுத்து வந்து பைனரி ஃபைல் நேம் இதுலேயும் செக்ஸெக் கமாண்ட் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த பைனரி ஃபைலில் இருக்க இந்த மாட்டோ இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டம்ப் ஆப்ஜெக்ட் டம்ப் இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பைனரி ஃபைல் கொடுக்குது ஐஃபன் டி ஃப்ளாக் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பைனரி ஃபைலில் இருக்க எக்ஸிக்யூட்டபிள் டெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே நமக்கு வந்து கெட் பண்ணுறதுக்காக ஐஃபன் டி ஃப்ளாக் வந்து யூஸ் பண்ணுறோம். ஐஃபன் டி போட்டு அந்த பைனரி ஃபைல் நேம் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அசம்பிளி இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து இந்த பைனரி ஃபைல் வந்து பைனரி ஃபைலில் வந்து வெறும் கேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாட்டம் தெரியும். ஸோ இதில் இருக்க அசம்பிளி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாட்டம் ஆப்ஜெக்ட் டம்ப்ளு வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாட்டம் அசம்பிளி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே நமக்கு வந்து காமிச்சு கொடுத்துரும். இதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட்டபிள் இருக்க வந்து எக்ஸிக்யூட்டபிள் செக்ஷனில் இருக்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். உங்களுக்கு ஃபுல் டேட்டா வந்து வேணும் அப்படின்னா ஐஃபோன் ப்ளா கேபிட்டல் டி ஃப்ளாக் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து உங்களுக்கு எல்லாமே இது இதில் வந்து காமிச்சிடும். இது வந்து லெஸ் கூட பைப் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து ஃபுல் அவுட் புட்டையும் நம்ம பார்க்க முடியும். ஓகே, அடுத்து வந்து ரேபின் டூங்கிற அந்த டூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரடாரி டூலோட இதுதான், அந்த வெப்சைட்டில் இருக்கிறது தான். ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த மாதிரி பைனரி ஃபைலை அனலைஸ் பண்ணும். இதுவும் அதே மாதிரி சேம் தான், இது வந்து ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும். இப்போ ஹைஃபன் ஐ ஃப்ளாக் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்ஃபோ பார்க்கறதுக்காக ஹைஃபன் ஐ கொடுத்து நான் வந்து என்டர் நம்புகிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஆர்கிடெக்சரில் இருக்குது இந்த ஃபைலு, அதுக்கப்புறம் பேஸ் அட்ரஸ்ஸு, பைனரி சைஸு, அப்புறம் பைனரி என்ன டைப்பு, அப்புறம் கேனரி இருக்கா, எத்தனை பிட்ஸு, அப்புறம் கிளாஸ் வந்து இஎல்எஃப், அதுக்கப்புறம் என்ன கம்பேலர் யூஸ் பண்ணுறாங்க, அடுத்து வந்து இதுலேயும் காமிச்சு கொடுத்துரும் லிட்டில் இந்தியனா பிக் இந்தியனா, அடுத்து வந்து என்ன இன்டர்பிரட்டர் வந்து யூஸ் பண்ணுது, இந்த டைனமிக் லிங்க்டு. ஸோ வந்து நம்ம சிஸ்டம் இருக்கிறது தான் யூஸ் பண்ணோம். ஸோ அது என்ன இன்டர்பிரட்டர் வந்து யூஸ் பண்ணுது, தென் வந்து அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் என்ன லாங்குவேஜு, தென் வந்து இந்த ஆர்கிடெக்சர் காமிச்சிருக்கு, அடுத்து இந்த என்எக்ஸ் வந்து ஆன் பண்ணியிருக்காங்களா, அடுத்து வந்து லினக்ஸு, என்ன ஓஎஸ் இந்த ஃபைலை இந்த மாட்டம் காமிக்கும், தென் வந்து ரெல்ட்ரோ இந்த மாட்டம் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு கொடுத்துருக்கு. ரீடியல்ஃப் கமாண்ட் யூஸ் பண்ணுறத விட இந்த இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஓகே, இதுலேயும் வந்து இன்னும் நிறையா ஃப்ளாக்ஸாக இருக்குது, நான் முக்கியமானது மட்டும் காமிக்கிறேன். இதில் இருக்க சிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே, இப்போ இந்த பைனரி ஃபைலில் இருக்க சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும்னா ஸ்மால் லெட்டர் எஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் இருக்க சிம்பிள்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். தென் வந்து இதில் இருக்க செக்ஷன் எல்லாத்தையும் பார்க்கணுன்னா கேபிட்டல் எஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். இதில் இருக்க என்னென்ன செக்ஷன்லாம் இருக்குது இந்த பைனரி ஃபைலில் அப்படின்னு பார்க்கறது வந்து கேபிட்டலைஸ் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். தென் வந்து நான் டபுள் கேபிட்டலைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா என்னென்ன செக்மெண்ட்லாம் இருக்குது இந்த பைனரி ஃபைலில் அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம். ஓகே, தென் வந்து இதோட சைஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா பைனரி ஃபைலோட சைஸ் பார்க்கணும் அப்படின்னா ஹைஃபன் கேபிட்டல் ஜெட் இந்த ஃப்ளாக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு பைனரி ஃபைலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டீபக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். தென் வந்து நம்ம வந்து வாலர் ப்ரீஸ் ஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸ்பைர் பண்ணோம். ஸோ இது வந்து நம்ம இந்த இது முக்கியமானது. இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்குமே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் கமெண்ட்ஸ் இந்த டூல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து பைனரி எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து பண்ணிடலாம். ஓகே, நம்ம வந்து அடுத்த இந்த வீடியோ வந்து நம்ம ஒரு பஃபர் ஓவர்லோட் பண்ணி நம்ம எப்படி வந்து ஒரு செல்ல பார்க்கணும்னா இந்த மட்டும் பண்ணலான்னு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம இதை பற்றி சொல்லவே இந்த பைனரி அனாலிசிஸ் டூல்ஸ் பற்றி சொல்லவே இல்லை அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுனால இதை சொல்லிவிட்டு நம்ம அடுத்த வீடியோ வந்து இந்த எப்படி வந்து செல்லை வந்து பார்க்கணுது அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு தான் இதெல்லாம் எழுதி வச்சுருந்தேன்.
சி ஃபைலாம் எழுதி வச்சுருந்தேன். ஸோ வந்து இது பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து இன்னும் இது பண்ணலாம் அப்புறம் ஐடியா வந்துச்சு, பைனரி அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் பாய்.